வணக்கம் நண்பா. நேற்று நம்ம விக்ரம் ட்ரெய்லரோட ஹிடன் டீட்டெயில்ஸ் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதில் விட்டு போன நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரெய்லரில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட இடத்துல வந்து ஒரு குட்டி பையன் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதே குட்டி பையன் வந்து கமல் சார் ஒரு ஃபைட் சீனில் கார்லேருந்து ரெண்டு கன் எடுப்பார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இந்த ஒரு குட்டி பையன் உட்காந்துருப்பான், அவனோட கால் தெரியுற மாதிரியான இந்த ஒரு ஷாட்டும் வந்து இந்த ஒரு ட்ரெய்லரில் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த சின்ன பையனோட பேர் தான் வந்து விக்ரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் காளிஜாஸ் ஜெயராம் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கமல் சாரோட பையனை நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ஒருவேளை இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருந்தால் இது காளிதாஸ் ஜெயராம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கமல் சார் இப்போ இருக்கிற இதே லுக்கில் வந்து படுத்துக்கிட்டு அந்த பையனை வந்து தோலில் வச்சிருக்கிற மாதிரி அப்போ அழுகிற மாதிரியான ஒரு சீனும் கூட இந்த ஒரு ட்ரெய்லரில் இருந்தது. ஸோ அது வந்து இந்த ஃபஸ்ட்டு நடந்த அந்த ஃபியூனரல் சீனாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ வந்து காளிதாஸ் ஜெயராமையோ இல்லைன்னா வந்து அவரோட ஒய்ஃபையோ கூட கொண்டிருக்கலாம். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் இந்த ஒரு பையனை வந்து கமல் சாரே பார்த்துக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த பையன் பேர் விக்ரமாக இருக்கலாம். அண்ட் இவன் வந்து காளிதாஸ் ஜெயராமோட பையனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்போ நமக்கு தோணுன சில விஷயங்கள் எல்லாம். அடுத்து இந்த தேல் சிம்பிள் போட்ட சரக்கு பையன் வந்து ஒரு ஆள் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நினச்சிருப்போம் இது வந்து விஜய் சேதுபதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை பார்க்குறதுக்கு விஜய் சேதுபதி மாதிரி தெரியல, எனக்கு இதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம காளிதாஸ் ஜெயராம் மாதிரி தெரியுது. ஸோ அதனால ஒருவேளை காளிதாஸ் ஜெயராம் வந்து விஜய் சேதுபதி கேங்கில் இருந்திருப்பாரோ, ஸோ கமலுக்கு தெரியாமல் விஜய் சேதுபதி கேங்கில் சேர்ந்துட்டு சில இந்த மாதிரி ட்ரக் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரோ, ஸோ அதில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம காளிதாஸ் ஜெயராமை விஜய் சேதுபதி போட்டு தெரியிருப்பாரோ, ஸோ அதனால இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கலாமோங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் கண்டிப்பாக இதை பார்க்குறதுக்கு விஜய் மரணமாசான ஒரு சீனு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படியே சட்டையெல்லாம் இல்லாமல் அப்படியே ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மேக்கிங் வீடியோவில் வந்து ஒரு சீன் பார்த்துருப்போம், ஆட்டோ அப்படியே வந்து கவுந்து கிடக்கிற மாதிரி. ஸோ இது எப்படிப்பட்ட சீனாக இருக்கும் அப்படின்னா, மேபி விஜய் சேதுபதி நம்ம போடுறதுக்கு வந்து ஏதோ ஒரு கேங் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி அவர் வந்துட்டு இருக்க ஆட்டோவை அடித்து கவுத்துருக்கலாம். ஸோ அதுக்குள்ளேருந்து நம்ம தலைவன் எழுந்திரிச்சு வந்து சட்டையெல்லாம் கிழி சண்டையில் கிழியாது சட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சட்டை கிழிஞ்சதுனால அதை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வெறு உடம்போடு அப்படியே கெத்தாக நடந்து வர மாதிரி இருக்கலாம். ஸோ சுற்றி நிற்கிறவங்களாம் வந்து என்னடா ஆக்சிடென்ட் ஆனது கூட தெரியாமல் அப்படி எந்திரிச்சு ஆக்சிடென்ட்லேருந்து எந்திரிச்சு அப்படி நடந்து போகிறாரேடா அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஸோ ஒரு மாசான ஒரு ஃபைட் சீன் கூட இந்த ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்த சீன் வந்து விஜய் சேதுபதினா மரணமாசாக இருக்காரு, பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அது நடந்து வரதே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அந்த சீனில் வந்து தெரிவிக்க போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. நம்ம விஜய் சேதுபதினா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கோட தான் சுற்றிட்டு இருக்காரு. அந்த கேங் கையில் வந்து ஒரு கன் வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா சீன்லேயுமே வந்து இவங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் சில சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதினா வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்க மாதிரியும் அந்த கூட இருக்க எல்லாருமே வந்து அந்த ஒரு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. அது என்ன மாஸ்க், எதுக்காக அதை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த இடத்துல தான் ஏதோ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துருது போல். ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி அந்த கடைசி ஷாட்டில் காட்டுவாங்கல்ல, அவர் நடந்து வரப்போ பின்னாடி திரும்பி நடந்து பார்த்துட்டு வர மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சட்டையெல்லாம் வந்து புழுதியாக இருக்கும். ஸோ அப்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஸோ அந்த சீனில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து அழுகிற மாதிரி, அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே சில பேர் வந்து அந்த மாஸ்க் கூட இருப்பாங்க. அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படியே கோவமாக வந்து அந்த மாஸ்க் போட்டு அழுதுட்டு அந்த அழுகிற மாதிரி இருந்தது, அழுதுகிட்டே அந்த கோவப்படுற மாதிரியான ஒரு சீனும் கூட காட்டியிருப்பாங்க. அது என்ன இடம், எதுக்காக அந்த மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அது நம்ம படம் வந்தால் தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஜய் சேதுபதி வந்து கப்பலில் சரக்கு ஓட்டுற மாதிரி சில சீன்லாம் கூட காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்து இந்த சீனில் செம்பன் வினோத் சார் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேங்கோட ஒரு ஷூட் அவுட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதே இடம் மாதிரி தான் தெரியுது இந்த விஜய் சேதுபதினா அந்த கேங்கும் வந்து ஒரு ஷூட் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் தான் அந்த ஷூட் அவுட் நடக்கிற மாதிரி வந்து தெரியுது, ரெண்டுமே ஒரே இடம் மாதிரி தான் தெரியுது. அதுக்கடுத்தது நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து ஜெயிலில் நம்ம நரேன் கிட்டே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து நரேன் வந்து கமல் சாரை பற்றி தான் சொல்கிறாரு, ஒன் மேன் டெரரிசம் அந்த ஒன் மேன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் வந்து கமல் சாரை பற்றி தான் வந்து நரேன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நரேனை ஜெயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான், ஜெயிலிருந்து தூக்கிறதுக்கு தான் வந்து நம்ம கமல் சார் வந்து ஜெயிலுக்குள்ளே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ கமல் சார் வந்து காப்பாற்றி கூட்டு வர கேங்கில் பார்த்தீங்கன்னா நரேன் இருப்பார். ஸோ அதுக்காக தான் வந்து கமல் சார் அண்டு சில பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதே சமயம் விஜய்
விஜய் சேதுபதி கேங்கும் அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள வேற ரூட் வழியா வர மாதிரி கூட ஒரு ஷாட் வந்து வச்சிருப்பாங்க. சோ விஜய் சேதுபதியனவும் அதே நேரத்துல வந்து ஜெயிலுக்குள்ள தான் இருப்பாரு. இப்ப கமல் சார் நரேன தூக்கம் வந்த அதே நேரத்துல விஜய் சேதுபதி கேங் வந்து விஜய் சேதுபதி தூக்கிறதுக்காக உள்ள வராங்க. சோ அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அந்த தியேட்டர் சீன் நம்ம நேற்று வீடியோல பாத்திருப்போம். சோ அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு ரூட் வழியா உள்ள வந்து சேதுவனாவை தூக்கிறதுக்காக இவங்க உள்ள வராங்க. சோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல மீட் பண்ற மாதிரியான ஒரு சீன் கூட நடக்கலாம். சோ அந்த சீன்ல வந்து ஃபகத் ஃபாசிலும் உள்ள வந்தா வேற லெவல்ல இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சீன் கண்டிப்பா வந்து இந்த ஒரு படத்துல இருக்குது. சோ அந்த ஜெயில் சீன் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சீனா இருக்கும் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நமக்கு தெளிவாவே தெரியுது. அடுத்து ஒரு சீன்ல வந்து சந்தானா அண்ட் கேங் வந்து நம்மளை சுத்து போட்டாங்கன்னா எப்படி தப்பிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு டைலாக் எல்லாம் கூட வரும். சோ அந்த சீன் காட்டுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து அந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அந்த வீட்டோட கதவை உடைக்கிற மாதிரி அந்த கண்ணாடியை உடைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சீன் இருக்கும். சோ இதை நீங்க எது கூட லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமல் சாரோட என்ட்ரி காட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வரப்ப அப்படியே கண்ணாடி எல்லாம் செதறி கிடக்கிற மாதிரி. சோ அது இந்த வீடு தான், இந்த சீன் தான். சோ இந்த சீன்ல உடைக்கிற கண்ணாடி தான் இங்க உள்ள வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. சோ இந்த ஹீரோயின் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இவங்கள போட்டு தள்ளிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் தான் வந்து கமல் சார் உள்ள வரப்போ இந்த கண்ணாடி எல்லாம் வந்து செதறி கிடக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள சில பேர் வந்து இறந்து கிடக்கிற மாதிரியான சீன்லாம் வரும். சோ அப்போ இந்த அவங்க அந்த கேங் வந்து போட்டு தள்ளுறது இந்த ஒரு பொண்ணு தான். சோ இந்த பொண்ணு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா இவங்க கமல் சாரோட ஒரு ஜோடியா பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு சீன்லாம் கூட ஒரு நியூஸ் எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த படத்தில் நம்ம லொகேஷனாவோட முந்தைய படங்கள் மாதிரி இதில் ஃபிளாஷ்பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா இவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்கே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை வாய் வார்த்தையாகவே இந்த ஃபிளாஷ்பேக்கை சூப்பராக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ஃபிளாஷ்பேக் இருக்கிறதுக்கான போர்ஷன் வந்து ரொம்பவே கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீன்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸோ இவங்க வந்து காளிதாஸோட ஒரு ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அந்த கேங்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பையனை வந்து நம்ம கமல் சார் எடுத்து வளர்க்குற மாதிரியான சீன்ஸ் தான் இந்த ஒரு ட்ரெய்லரை வச்சு நமக்கு பார்க்குறப்போ தெரியுது. அடுத்து ஒரு சீனில் வந்து கிரவுண்டு மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார் நிற்குது. அங்கே வெளியே நிற்கிற அத்தனை ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து விஜய் சேதுபதியோட ஆளுங்க. அண்ட் விஜய் சேதுபதியோட நடுவில் நிற்கிற மாதிரி தான் இந்த ஒரு இதில் காட்டிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சீனில் தான் கமல் சார் அப்படியே ஜம்முன்னு காரில் வந்து இறங்குறாரு. அண்ட் இந்த ஃபைட் சீன் தான் அந்த ஒரு பெரியம்மா ஃபைட் சீனு. ஸோ தரமான ஒரு சம்பவம் வந்து இருக்குது. அந்த சீனே வந்து ட்ரெய்லரில் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ தியேட்டர்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு சீன் பார்க்குறப்போ அடுத்து ஒரு ஃபைட் சீன் காட்டுறாங்க. இந்த ஃபைட் சீனில் வந்து கமல் சார் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கேங் வந்து உள்ளே பூந்துடுறாங்க. ஸோ அப்போ நடக்கிற ஒரு ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீனில் ஒருத்தவனை அப்படியே தாவங்கொட்டையிலே ஒரு குத்து விடுறாரு. அப்படியே நாக்கு துண்டாக வெளியே வந்து விழுகிற மாதிரி சீன்லாம் இருக்குது. ஸோ வேற மாதிரி ஒரு ஃபைட் சீனு. அந்த சீனில் தான் கண் எடுத்து பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளுற மாதிரியும் ஒரு சீன் வந்து இருக்குது. அண்டு படத்தில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஜேடி மாதிரி நினைக்கிறேன். ஸோ இவரும் வந்து ஒரு போதக்கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் காட்டுற நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சரக் பாட்டிலோட தான் இருக்காரு. ஸோ கமல் சாரோட அந்த இன்ட்ரோ சாங் தான் வந்து அந்த பத்தல பத்தல சாங்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் அத்தனை சரக் பாட்டில் வச்சுட்டு பாடுற மாதிரி தான் இந்த ஒரு பாட்டு இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து ஜிம்மில் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஃபைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் கையில் வந்து ஒரு சரக் பாட்டில் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம கமல் சாரும் ஜேடி மாதிரி ஒரு போதக்கையாக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. நம்ம லொகேஷன் அவட யூனிவர்ஸ் இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்கும். இந்த சீனில் நம்ம கமல் சார் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அண்ட் அவர் காதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. யார்ட்டையோ பேசிக்கிட்டே தான் இந்த ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த சீன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த ஈகிள் சீனோட கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த சீன்லையும் இந்த சீன்லையும் அவர் போட்டிருக்க காஸ்டியூம் அந்த டிஷர்ட் வந்து ஒரே டிஷர்ட் தான். ஸோ அதுதான் இந்த சீன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஈகிள் ஷாட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த பிரியாணி சீனுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜோட டச்சுங்க. அதை வந்து சினிமோட்டோகிராஃபர்ட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த சீனை, அப்படியே பிரியாணியை கொட்டி வச்சிருப்பாங்க சார், அப்படியே அதுலேருந்து கமகமன்னு ஒரு ஸ்மெல் வரும், அப்படியே அதுலேருந்து ஆவி பறக்குங்க சார், சுட சுட இருக்கிறதுனால அதில் மலைச்சாரல் மாதிரி அப்படியே வந்து பீஸை தூவி வச்சிருப்பாங்க சார், அதை ஒரு ஷார்ட் வைக்கிற சார் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் போல. வேற லெவலில் இருந்தது பிரியாணியை பார்க்குறப்ப, ஆகா லைட்டாக பசிக்குதே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி கிட்ட வந்து யாரோ ஃபோனில் ஏதோ காட்டுற மாதிரி அது விஜய் சேதுபதி பார்க்குற மாதிரியான ஒரு சீனு. ஸோ இந்த சீனில் மேபி ஃபோனை வந்து யார் கையில் வச்சிருப்பான் நம்ம கமல் சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த லொக்கேஷனை பாருங்களேன், அந்த வீடு வந்து இதுக்கு முன்னாடி சீன் ஃபைட் சீனில் காட்டின அந்த நாக் அவுட் ஃபைட் சீன் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சீனில் கமல் சார் கூட ஃபைட் பண்ண அந்த ஒரு வீடு தான். ஸோ அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சீனாக கூட இந்த ஒரு சீன் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரியமா ஃபைட் சீன் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு வேனில். அவர் பக்கத்தில் யாரையோ வந்து தூக்கி போட்டு கூட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு சீன் தான் இது காட்டியிருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த வீடு ஃபைட் சீன் வந்து நம்ம செம்பன் வினோத் சாரோட வீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீனை நம்ம செம்பன் வினோத் சார் வந்து கண்ணாடி போடாமல் உட்காந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்போ ஏதோ எடுத்து மேலே ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு
இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான் வந்து நம்ம கமல் சார் ஃபைட் பண்ண வீடு, அந்த வீடு தான் வந்து நம்ம விஜய் சேதுபதியை வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்க வீடு. ஸோ எல்லாமே நம்ம செம்மன் வினோத் சார் வீட்டில் தான் நடக்குது. அண்ட் அதே வீட்டில் தான் வந்து ஃபகத் ஃபாசிலும் வந்து ஒரு மாஸ்க் கழட்டி காட்டுற மாதிரி ஒரு சீனு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை சுற்றி அந்த வந்து கருப்பு மை தடவிருப்பார். ஸோ அந்த சீனில் மாஸ்க் கழட்டுறப்ப அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தெரியும். ஸோ கண்ணாடி போட்ட ஒரு ஆள் தான் வந்து ஃபகத் ஃபாசில் முன்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து தா யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் கழட்டி காட்டுற மாதிரியான ஒரு சீனு. ஸோ அந்த சீனில் நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து நம்ம செம்மன் வினோத் சார் வந்து போட்டு தள்ளியிருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபோனில் வந்து அவர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து கமல் சார் வந்து செம்மன் வினோத்தை தேடி வந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் தான் வந்து விஜய் சேதுபதியோட கேங்கும் வந்து செம்மன் வினோத் சார் தேடி உள்ளே வந்திருக்கலாம். ஸோ அப்போ தான் கமல் சாருக்கும் விஜய் சேதுபதி கேங்க்கும் வந்து ஒரு ஃபைட் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபைட்டு முடிவில் வந்து விஜய் சேதுபதி கிட்ட உண்மை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து நம்ம கமல் சார் காட்டியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கமல் சாரும் விஜய் சேதுபதியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஃபாஃபாவும் வந்து தூக்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து நம்ம கமல் சார் போட்டு தள்ளியிருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு விக்ரம் படமாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து இந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு வீடியோலையும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லிட்டேன். அண்ட் இதில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இது நம்ம சொன்னது போக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் கூடிய விரைவில் நம்ம இந்த விக்ரம் படம் வந்து தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோ முடிச்சிடுறேன்பா. நம்ம நாளைக்கு எடுத்து நிறுத்திக்கலாம். டேக் கேர், பாய்.